இந்த நாட்டில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேட் நியூஸ் ஆக்சுவலி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஞ்சர்ஸில் வந்து ஃபீமேலுக்கு வந்து என்ன ஆச்சுன்னே தெரில. நான் நேற்று வீடியோ போட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன ஆச்சுன்னு, என்ன டிசிஷன், எனக்கு அவ்வளோவா ஃபிஞ்சர்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், அதை வாங்கி போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதோ ஒரு நோய் அஃபெக்ட் ஆகிருக்கு எனக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் நல்ல ஓரளவு ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கீழே தான் உட்காந்துருக்கு, மேலே வந்து எப்போ மாதம் தான் போய் உட்காருது. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய எடிஷன் வந்து நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே விட்னரி மெடிக்கல் ஷாப்பில் தான் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ விட்னரிக்கு இப்போ நம்மளால் போக முடியாது, ஆனால் விட்னரி மெடிக்கல் ஷாப் ரொம்ப லாங்கு. இது தானாக பிழைக்கிறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்லை. 100% 40% தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இப்போவும் கொஞ்சம் ஓரளவு வந்து இப்போ பரவாயில்ல. கேஜ் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து அவங்க வந்து இந்த நோய் எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தால் அவங்க சொன்னாங்க, கேஜ் வந்து க்ளீனாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி தான். நம்ம கேஜ் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும், அது உள்ள டஸ்ட்லாம் கீழே தான் வரும். மேலே கேஜ் கூட ஓரளவு நான் இன்றைக்கி தான் ஒரு 2-3 நாளாக பார்க்கல, க்ளீன் பண்ணல. லவ் பேர்ட்ஸுக்கெலாம் அப்படியே தான் நிற்கிது. ஸோ இதுதான் முட்டை விடுற டைமில் இது வந்து இப்படி ஆயிடுச்சு, சேட் நியூஸில் வந்து ஸ்டாப் ஆகிட்டு. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே விழுந்து ஆக்டிவிட்டியே இல்லாமல் தான் இருந்துச்சு. சைடு ஆங்கிளில் காட்டுறேன். இது என்ன பண்ணேன்னு எனக்கு ஆக்சுவலி தெரில. இது பொழைச்சி வந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஞ்சர்ஸ் வாங்குவோம், இல்லைனா ஃபிஞ்சர்ஸ் இதோட ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு முயல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. புறாவே பார்த்திங்கன்னா நல்லா தான் போச்சு, ஒரு சில காரணங்கள்னால நான் கொடுத்துட்டேன். புறாவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் புறா வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் நிற்கிது. அதோட நான் நேற்று வீடியோவில் அந்த ஃபிஞ்சர்ஸை காமிச்சதுக்கும் இன்றைக்கி காமிச்சதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா அந்த இறக்கிணத்தில் வந்து அது உட்காந்துருந்துச்சி, இப்போ தான் ஓரளவு அங்கே போய் நிற்கிது. எந்த மெடிசனும் யூஸ் பண்ணலை. ஸோ என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரில. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இது வந்து டெத் ஆயிரும், டெத் ஆயிரும் தான் நான் நினைக்கிறேன். பொழைச்சிச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வீடியோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ. தென் நியூஸை சொல்லிடணுங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ உடனே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.